நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் முதல்வரை அவமதித்த சோனியா நிதிஷ்குமாரு கூட்டணிக்கு குட் பை மம்தா பானர்ஜி கூட கண்டிஷன் பேனர் நிதிஷ்குமாரு லல்லு பிரதாஸ் யாதவ்லாம் கூட்டணி உருவாக வேண்டும் என்று மனக்கிட்டாங்க அவங்களே வந்து இந்தி கூட்டணிக்கு குட் பை சொல்ல போறாங்க ஆக மொத்தத்தில் கூட்டணியானது கொலப்ஸ் ஆக போது எப்படி கொலப்ஸ் ஆக போகுது என்பதை பற்றி தான் விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போற அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாயி கூட இருக்கிறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க வாங்க முதல்ல முதல்வரை சோனியா காந்தி அவமதித்ததாக திமுகவினர் சொல்கிறாங்க பாஜகவினர் அந்த வீடியோவை பதிந்து இதெல்லாம் ஒரு தேவையா எப்பேற்பட்ட ஆளுமை தமிழகத்தில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எப்பேற்பட்ட கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் காங்கிரஸ் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு திமுக தான் காரணம் எத்தனையோ கஷ்ட காலத்தில் காங்கிரஸை விட்டு கொடுக்காமல் காப்பாற்றுன முதல்வரை போய் இப்படி அவமதிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி வந்து அந்த வீடியோவை பதிந்து இவ்வளவு திமுகவுக்கு மரியாதை அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வீடியோ பார்த்தீங்களா ஏன் காங்கிரஸ் ஆனது இப்படி நடந்து கொள்கிறது கடந்த காலங்களில் முதல்வரை தேடி வந்து சந்தித்து வணக்கம் தெரிவித்த சோனியா காந்தி அவர்கள் இந்த முறை டிஆர் பாலு மற்றும் நம்ம முதல்வரை அவர்களை கடந்து சென்று மற்றவங்களுக்கெல்லாம் வணக்கம் வைக்க வேண்டிய காரணம் என்ன முதல் விஷயம் இந்த ஐந்து மாநில தேர்தலில் மேல முக்கியமான இந்தி பேசுகின்ற மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வி அடைவதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் நம்புது முதல் விஷயம் சனாதனம் அது பிரதமர் அவர்களே அந்த விஷயத்தை கையில் எடுத்தார் அமித்ஷா அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் ஜேபி நட்டா இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இடத்துலையும் பரப்ப விட்டாங்க ஸோ அதனால் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் சனாதனமானது எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறதுன்னு தெரியும் ஆகையினால் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயமானது சோனியா காந்தியினுடைய மனதில் வடுவாகி அடுத்த தேர்தலில் பிரதிபலித்ததை மனிதரை வச்சு நம்ம முதல்வருக்கு மரியாதை கொடுக்க போயிட்டாங்கோ அப்படின்னு அரசியல் விமர்சர்கள் சொல்கிறாங்க ரெண்டாவது இந்தி வாலா இந்தி வாலா விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம செந்தில்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகின்ற போது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வருகின்ற போது இது திராவிட மண்ணு நாங்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கோமூத்ரா ஸ்டேட்டஸ் பார் அங்கே ஒன்றா போய் கொடு அவங்க ஒன்றா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு பெரியாரை பற்றி பேசுகின்ற போதும் சரி அந்த தருணத்தில் கோமுத்ரா ஸ்டேட்டில் வந்து எடுக்கும் நாங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க வந்து பார்லிமெண்ட்டில் பேசின விஷயமா இருந்தாலும் சரி ஸோ ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு இந்த கருத்துக்கள்லாம் ஏற்புடையது கிடையாது அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கோமுத்ரா விஷயத்தை பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அடுத்துக்கடுத்து கொண்டு போவாங்க அதனால் இன்றைக்கி பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறந்ததுலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அப்போது கூட அதிமுகவில் இருக்கிறவங்க யாருமே விமர்சனம் பண்ணது கிடையாது எடப்பாடி பழனிசாமி திமுக வசைப்படுவார் ஆனால் காங்கிரஸ் வசைப்பட மாட்டாங்க லேட்டஸ்ட்டாக வந்து ஜெயக்குமார் அவர்கள் கூட காங்கிரஸுக்கு கதவு திறந்து இருக்கிறது காங்கிரஸ் என்ன எங்களுக்கு எதிரியா காங்கிரஸ் வரலாம் ஆனால் பாஜக வரக்கூடாது பாஜக கதவு மூடியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் அவர்கள் கூட காங்கிரஸ் பாசத்தோடு பரிவோடு பார்க்குறாரு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் காங்கிரஸை எதிரியாக பார்த்து அதிமுக ஜெயலலிதா போயிட்டு பிறகு பாசத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிடுது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் ஏளனம் பண்ணல அதே மாதிரி என்னதான் வந்து பிஜேபி கூட்டணி இருந்தாலும் அது வட இந்தியா தென்னிந்தியா என்றோ இல்ல கிறிஸ்துவ இஸ்லாமிய பிரிவினை என்றோ இந்து மதம் என்றோ எந்தவித பேதமும் இல்லாம எல்லாரையும் ஒரே பார்வையாக காங்கிரஸ் பார்க்குற மாதிரி ஒரே பார்வையாக அதிமுக பார்க்குது கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்று திமுக கொண்டு வந்தால் பாஜக வலுவாக எதிர்க்கிறதே திமுக அப்படின்னு கொண்டு வந்தா கடைசியில் உள்ளதும் போயிடுமாடா நொல்லக்கண்ணா என்பது போல் கோமுத்ரா ஸ்டேட்டு சனாதனம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை மதிப்பாங்களா திமுக தலைவரை மதிப்பாங்களா அதனால தான் யார் யாரை வந்து அரசனிக்கணும் யாரை அரவணைக்கணும் யாரை ஒதுக்கி வைக்கணும் எப்படி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக சோனியா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்து விட்டார்கள் திமுக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு தான் இருக்கிறது டெல்லியில் நம்முடைய செல்வாக்கு குறைந்து என்பதை முதல்வரும் புரிஞ்சுக்கிட்டார் டி ஆர் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து திமுக தரப்பிலும் சொல்கிறாங்க எதிர்க்கட்சி வரிசையிலும் இந்த அவமானம் தேவையா அப்படின்னு கேட்டதும் இல்லாமல் அடுத்தது நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லவே தேவையில்லை நம்ம நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளே உரையாற்ற எழுந்திருக்கின்றார் உரையாற்றுகின்றார் அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு திடீர்னு டி ஆர் பாலவர்கள் எழுந்து அவர் பேசுகிறது எங்களுக்கு புரியலை எனக்கு புரிஞ்சாலும் தலைவருக்கு புரியாது அவருக்கு ஹிந்தி தெரியாது அதனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்தி கூட்டணியில் இருக்கின்ற ஒருத்தர் எழுந்து நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் பேசுகின்ற இந்தியை மொழிபெயர்த்து சொல்கிறார் உடனடியாக நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடைகின்றார் யோ மொழிபெயர்ப்பதை நிறுத்துங்கய்யா போய் உட்காருங்கய்யா ஒன்று ஹிந்தி கற்றுக்கிட்டு வருதோம் ஹிந்தி தேசிய மொழி இனிமேல் ஹிந்தி கூட்டணிக்கு வருதுதான் இந்தியை கற்றுக்கிட்டு வாங்க இங்கிலீஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்ட பிறகு இங்கிலீஷும் கூடவே போயாச்சு இன்னும் என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ் அந்நிய மொழி இந்தி தேசிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் நம்ம முதல்வருக்கு எதிராக டி ஆர் பாலுக்கு எதிராக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார் இந்த கடும் கோபம் நிதிஷ்குமாருக்கு ஏன் வந்தது என்று திமுக காரங்க வேற ஒரு விஷயத்த சொல்லி திசை திருப்புறாங்க ஆனால் திமுகவுடைய பிரதான கொள்கை இந்தி எதிர்ப்பு மூலமாக தான் ஆட்சி பிடிச்சது ஆனால் இன்னைக்கு பாருங்கள் நிலமை முதல்வருடைய முகத்துக்கு எதிராகவே இந்தி தேசிய மொழின்னு சொல்கிறாங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அமைதியாக அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருக்கிறாருங்க தமிழுக்காக வாழ்கின்றோம் தமிழை தூக்கி பிடிக்கிறோம் தமிழர்களுக்காக வாழ்கின்றோம் தமிழ்நாட்டுக்காக வாழ்கின்றோம் எங்களால் தான் தமிழ் வாழ்ந்தது தமிழர்கள் படித்தார்கள் தமிழர்கள் உடை போட்டார்கள் பெரியார் வந்த பிறகு தான் பகுத்தறி வந்தது பெரியார் வந்த பிறகு தான் ஏற்றத்தாழ் ஓய்ந்தது ஸோ தமிழனுடைய அடையாளமே திராவிடம் திராவிடம் தான் தமிழ் தமிழுக்காக வாழ்கின்றோம் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி சொல்லியே ஆட்சி பிடித்த இவங்க இன்னைக்கு இந்தி தேசிய மொழி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டாங்களாப்பா எங்கேயோ யாரையோ ஒரு பெண்மணி கிட்ட வந்து ஏதோ மத்திய பாதுகாப்பு படையை வீரரை பொறுத்த வரைக்கும் ஏம்மா இந்தி தேசிய மொழி இல்லை நீ இந்தி கற்றுக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு முதல்வரும் நம்ம உதயநிதி அண்ணா அவர்களும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்தி தேசிய மொழி அல்ல அது அலுவல் மொழி மட்டுமே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ட்வீட் போட்டவங்க இன்றைக்கி முகத்துக்கு எதிராகவே நிதிஷ்குமார் அவர்கள் திமுக கொள்கையை அவமானப்படுத்தும் விதமாக இதை ஏற்றுக்கிட்டா உள்ளவா இல்லைனா வராது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பேசிட்டு போயிருக்கின்றார் அதிலையும் பாருங்கள் இந்தி கற்றுக்கிட்டு அடுத்த முறை வாங்க இந்தி தேசிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி யாராவது அவமதிக்க முடியுமா ஆனால் இத்தனையும் நடந்த பிறகு எந்த வித எதிர்ப்பும் காட்டாமல் எந்த ஒரு முக சுழிப்பும் காட்டாமல் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறாருங்க சரி நிதிஷ்குமாருடைய கோபத்தை முதல்வர் மீது காட்டிட்டார் ஏன் நிதிஷ்குமார் கோவன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தி கூட்டணியில் எழுந்து என்ன சொல்லி போட்டாங்களாம் த பாருங்க ராகுல் காந்தி பிரதமர் அவங்க பிரதமர் இவங்க பிரதமர்னு சொல்லக்கூடாது இந்தி கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஆமாம் நாங்களும் ஏற்றுக்குறோம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் இந்தி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் ஒரு தலித் தலைவர் மக்களால் அறியப்பட்டவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கார் இந்தியாவில் ஒரு தலித் தலைவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது இந்தி கூட்டணி என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் மக்கள் வாக்கு வந்து விழும் அப்படின்றதுக்காக மம்தா பானர்ஜி அருந்த கட்சியோடய ஏற்றுக்கிட்டாங்க நிதிஷ்குமார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியை உருவாக்கினார் பல தலைவர்களையும் போய் பார்த்திங்கன்னா சந்தித்து பகைமையை விடுங்க கொள்கை வேறுபாடை விடுங்க எல்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து பார்த்திங்கன்னா போய் ஓடிப்போய் இணைத்தார் நிதிஷ்குமாருக்கு என்ன ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தி கூட்டணியினுடைய கிங் மேக்கராக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது இந்தி கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய எண்ணம் ஆனால் பொதுவெளியில் சொல்லுகின்ற போது இந்தி கூட்டணியுடைய கிங் மேக்கராக இருக்கணும் ஆனால் பிரதமர் வேட்பாளர் நான் என்பதை நானே எப்படி முடிவு பண்ண முடியும் அதனால் நான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னாலும் இன்னைக்கு தீர்க்கமாக மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் மல்லிகா கார்கே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர் என்று அடித்து சொன்னது பிறகு அந்த இடத்துல நிதிஷ்குமார் அவர்களுக்கு முகத்தை ஈயாடுமா அதனால் எப்படா கூட்டம் முடியும் என்று சொல்லிவிட்டு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ஓட்டம் பிடித்தார் உடனே நிதிஷ்குமார் அவர்களும் ஓட்டம் பிடிச்சாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்போதுமே சரி நிதிஷ்குமார் அவர்கள் தான் கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இன்றைக்கி என்ன நடந்தது என்பதை பற்றி பத்திரிகையாளர் முன்னாடி சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் லல்லு பிரசாத் யாதவும் இருப்பார் ஆனால் இன்றைக்கி பிரதமர் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களும் வந்து இனி கூட்டணிக்கு கூண்டோடு குட் பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் மற்றும் நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் எழுந்து போயிட்டாங்க ஏன்னா பீகாரில் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு தான் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கருத்தில் இருப்பதனால இந்தி கூட்டணிக்கு அவங்க மறைமுக குட் பை சொல்லியிருக்காங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கே இந்தி சாயம் அடிக்கிறீங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பக்கம் காங்கிரஸ் சாய்வதை தான் இது காட்டுது உங்களை தொகுதி போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்திருக்கிறாங்க முதல்வர் மீது காங்கிரஸுக்கு இன்னொரு வருத்தமாக தான் ஏன்னால் பருக் அப்துல்லா போன்றவங்கள்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் என்று ஓப்பனாக சொல்லும்பொழுது இந்த முறை முதல்வரை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள அறிவிக்கவே இல்லையா அதில் வைகை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணியினுடைய ஆலோசனை கலந்து கொண்டு வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர் மத்தியில் என்னங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக சொல்லியிருக்காங்களே இந்தி கூட்டணியில் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க ஒரு சில பேர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லுகின்ற போது முன்மொழிந்தார்கள் வழிமொழிந்தார்கள் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அதனால் எல்லாருமே இன்றைக்கி ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு வைகோ அவர்களும் சொல்லி போட்டாங்க ஸோ இப்போது காங்கிரஸுக்கு எப்படி இருக்கும் திமுகவாவது உறுதியாக இருந்திருக்கணும் நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளராக ஏற்கக்கூடாது ராகுல் காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வலுவு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான முகம் கரிஷ் லீடரு இந்தியா முழுவதும் பாரத் ஜோடா யாத்திரை போயிருக்காரு அவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை என்றாலும் கூட பிரதமர் வேட்பாளர் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நம்ம அறிவிக்கக்கூடாது அது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸில் எத்தனையோ பெரிய தலைவர்களும் முன்னணி தலைவர் இருக்கும்போது கார்கே அவர்களை வந்து இந்த மாதிரி சொன்னது தப்பு தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா திமுக எப்படி காங்கிரஸே மறுப்பு தெரிவிக்காத பொழுது திமுக மட்டும் மறுப்பு தெரிவிக்குமா பட்டியலின சமூக மக்களினுடைய சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு கட்சி ஆச்சே திமுக அந்த கட்சி எப்படி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்றால் எதிர்ப்பு தெரிவிக்கும் அதனால் இன்டி கூட்டணி முழுவதுமே ஒட்டுமொத்தமாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன பிறகு ரெண்டு பேருக்கு அது பிடிக்கலை ஒன்று நம்ம நிதிஷ்குமார் அவர்களுக்கு ரெண்டாவது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு இதுக்கு திமுகவை பலிகாடா ஆக்கலாமா திமுகவை பொது வழியில் அவமதிக்கலாமா இது என்ன கூத்தாக இருக்குது அதனால் நம்ம முதல்வர் ஏற்கனவே பத்திரிகை சந்திப்பில் எப்பவுமே கலந்துக்க மாட்டார் அதே மாதிரி நேற்று கலந்து கொள்ளாமல் வந்து சேர்ந்துட்டாருங்க இப்போது திமுகவில் பல புள்ளிகளும் வந்து நம்மையே அவமதிச்சிட்டாங்களே இனி அந்த கூட்டணியில் எதற்காக காங்கிரஸ் நம்ம முதுகலை ஏறுதா நாம் அவங்க முதுகலை ஏறுறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பொங்குகின்ற பொழுது பக்கத்தில் காங்கிரஸ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக நமக்கு எதுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தானே திமுக திமுக முன்னிறுத்தி இந்தியா முழுதும் தேர்தலை சந்திக்க போகிறோம் ஒரு மாநிலத்துக்கு தானே நாம் போய் அதிமுக கூட்டணி வச்சோம்னா திமுகவுக்கின்ற பெரும்பான்மைமான கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்துருப்போகுது அந்த கூட்டணி பலமடைய போகுது அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகின்ற வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சோனியா காந்தி அவர்களும் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களா கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க இருக்கிறவங்க வெளியே போனால் தடுக்க மாட்டாங்க அந்த மனநிலையில் தான் முதல்வர் இருக்கிறாராம் அதோட மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணிக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கின்றார் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சிடணும் புரியுதா நம்ம ஸ்டாலின் ஐயா சொன்னார் பாருங்க எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சி பெருசாக இருக்குதோ அந்தந்த கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடை முடிவு பண்ணணும் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் முந்நூறு தொகுதிகளுக்கு நிற்பதுக்கான தகுதி இருக்குது நாங்கள் தான் பெரிய என்ன நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் மேற்கு வங்காளத்தில் இந்த தொகுதி எடுத்துக்க அந்த தொகுதி எடுத்துக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா சத்தியமாக அதில் நிற்க மாட்டோம் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டிருக்காங்க அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி உடன்பாடுக்கும் நான்கு பேர் அறிவித்தது மம்தா பானர்ஜி இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுனால அந்த நான்கு பேரை வாபஸ் வாங்கியிருக்குது காங்கிரஸ் ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கட்சிகள் இந்தி கூட்டணியில் இருந்தாலும் எந்த கட்சி கடைசி வரைக்கும் இருக்கும் என்பதே சந்தேகமாக இருக்குது முதல்ல திமுக இருக்காது கூட்டணி உருவாக்குனா ஜேடிஎஸும் ஆர்டிஎஸும் இருக்கவே இருக்காதுங்க மொத்தத்தில் அந்த கூட்டணி இன்னும் பத்து நாளில் சிதறும் என்பது பாஜகவுடைய கருத்தாக இருக்கிறது எல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்குமோ அரசியல் நிரந்தரம் எதிரியுமல்ல நிரந்தர நண்படும் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்தி கூட்டணி தேர்தலை சந்திப்பது சந்தேகமாக இருக்கும் உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிச்சு மன்னிச்சிடுங்க எதாவது தப்பான வார்த்தை வந்தால்